இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். வன்முறை தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை என்ற அறிவிப்பு ஏமாற்று வேலை என மருத்துவர் ராமதாஸ் சாடல். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. வறட்சியால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கக்கோரி திருச்சியில் விவசாயிகள் அரை நிர்வாண ஊர்வலம். சிறிய நகரங்களுக்கு இடையிலான வானூர்தி சேவையை அதிகரிக்க நடவடிக்கை, நாடாளுமன்றத்தில் பிரணாப் பேச்சு. மருத்துவ பொது நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் சட்ட முன்வரைவு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல். பொது நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் சட்ட முன்வரைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வரவேற்பு. மெரினா கடல்பகுதியில் எண்ணெய் கசிவை அப்புறப்படுத்தும் பணியில் 50க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் தீவிரம். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தலைமைச் செயலாளர் தகவல். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வெளியிட காவிரி பாசன விவசாயிகள் கோரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் நீரின் அளவு குறைப்பு, குடிநீருக்காக கால்வாய் வெட்டி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.